இன்னைக்கு நம்ம வந்து பாக்கு விசாரத்தை பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம். சார் வச்சிருக்க ஃபார்ம் பேர் வந்து செஞ்சூரி அக்ரோ ஃபார்ம் வந்து நடத்திட்டு இருக்காரு. இதுதான் இன்றமங்கல வரை. இதுதான் இன்றமங்கலங்களா? இன்றமங்கல. அஞ்சு மாசத்துல இவ்வளவு ஒரு வளர்ச்சி வந்துருக்கு. இவ்வளவு வளர்ச்சி வந்துச்சு. இன்டர் மோஹித் நகர், இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துல எல்லாம் பூ வருது. ரெண்டு வருஷத்துல பூ வந்துருது. இது காசர்கோட கரக்கவங்க பேர் சொல்லுங்க. கரக்கவ். இது தண்ணி தேவைப்படாம தண்ணி கம்மி இருந்த இடத்துல கம்மியா இருந்தாலே போதும். நாட்டு வெரைட்டி இதெல்லாம் 100 வருஷம் நிக்கிறத மரம். இது நடுது ஒரு கண்ணு நட்டு கழிஞ்சா அடுத்த நெக்ஸ்ட் கண்ணு 9 feet தூரத்தான் நடணும். இந்த தாய் மரத்துலேருந்து வர மட்டை, தென்னை மரத்துலேருந்து விழுகிற மட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு எரிச்சுட்டு இந்த ப்ராசஸ் பண்ணி ஒரு உரம் மாதிரி, இந்த பொட்டாசிய உரம் மாதிரி இது கொஞ்சம் தயாரிக்கிறாங்க. இந்த உரம் வந்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மரங்களுக்கு நல்லா கொஞ்சம் செழிப்பு வருமா? இப்போ தண்ணி விடுற அந்த இது நாட்கள் எத்தனை நாள் தண்ணி ஒன்று, எத்தனை லிட்டர் ஒன்று அந்த மாதிரி சொல்லுவோம்? அது பின் வாரத்துக்கு 2 வாட்டி வெயில் வெயில் நட்டு ட்ரை பண்ணும். ஒரு 45-50 தினம் வெயில் வெயிலுக்கு போட்டுக்கு அப்புறம் அது ட்ரை ஆகும். ட்ரை ஆகுதுக்கப்புறம் அந்த தோடு பொழிச்சிட்டு அது சேல் பண்ணும். ஒரு ஏக்கர்ல எப்படி போனாலும் ஒரு கம்மி போனா 5 லட்சம் ரூபாய் இன்கம். பாக்க விவசாயம் பண்ணி இந்த மரத்தை நீங்க ஒரு வருஷத்துல வந்து நீங்க ஒரு 5 லட்சம் பாக்கலாம். ஒரு ஒரு கண்ணு எங்களுக்கு தேவைப்படுதான், நான் கொரியர் பண்ணி கொடுக்குறேன். ஒரு கண்டுக்கு தேவைப்பட்டா கூட ஒரு கொரியர் கொடுத்துருவாரு. கஸ்டமர் இப்போ உங்கள்கிட்ட எத்தனை கஸ்டமர் சார் இருப்பாங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000-க்கு மேல ஆட்களுக்கு நான் இங்க விதை தை எல்லாம் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, அவங்ககிட்ட வந்து நீங்கள் பொருள் வாங்கி அவங்க தொழிலையும் நீங்கள் உயர்த்தி விடுறீங்க. கேரளா வரையும் வந்திருக்கோம். ஸோ நம்ம சார் அந்த மாதிரி தான் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. நம்மளால் கேரளாவில் அப்படி நாங்கள் பாக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், வந்து எங்களையும் எடுத்து கொடுங்க, மக்களுக்கு கொஞ்சம் பாக்கு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கு கொஞ்சம் பலனஞ்சமாக இருக்கும்னு சொல்லி வந்திருக்காங்க. கேரளா மாநிலத்தில் காசர்கோடு மாவட்டத்தில் குட்டிக்கோள்ன்ற பகுதிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சார்ட்டை வந்து நம்ம பாக்கு விவசாயத்தை எப்படி பண்ணுறான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அது முழு வரத்துக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்கள், நான் சொன்ன மாதிரி நம்ம சார் தான் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு, நம்மளை அப்துல் கரீன்ற சார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். எத்தனை வருஷமா சார் இந்த பாக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஞான ஒரு 5 வருஷம் ஆகிட்டு இப்போ கண்ணு சேல் பண்ணுது, பாக்கு விதை சேல் பண்ணுது. ஓகே, அது ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆகுது. இப்போ நம்ம பாக்கு நர்சரி வச்சிருக்கீங்க, இப்போ இப்போ என்ன ரகங்கள் இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ மக்களுக்கு? எல்லாம் இருக்கு, எல்லாம். இப்போ என்கிட்ட இன்றமங்கலா இருக்கு. இன்றமங்கலா 2 வருஷத்துல பூ வருது. இதுதான் இன்றமங்கலா வரை. இதுதான் இன்றமங்கலாங்களா? இன்றமங்கலா. ஓகே. பின்ன இதோட கண்டு வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இது போட்டு எத்தனை மாசம் ஆச்சு? இப்போ ஒரு 5 மாசம். 5 மாசத்துல இவ்வளவு ஒரு வளர்ச்சி வந்துருக்கு. இவ்வளவு வளர்ச்சி வந்துச்சு. இன்டர் மோஹித் நாரு. இன்டர் மோஹித் நாருங்களா? அந்த வெரைட்டி வந்து இன்டர் மோஹித். இதெல்லாம் ஒரு 2 வருஷத்துல எல்லாம் பூ வருது. 2 வருஷத்துல பூ வந்துருது. 2 வருஷத்துல பூ வருது. 2 வருஷத்துல அடுத்து பின்ன உள்ளது இது. இது இது இப்போ நமக்கு இல்ல. இது வெரைட்டி வெரைட்டி தண்ணி இல்லாம கலர் சோப்பு கலர்ல மண்ணே வந்து சோப்பு கலர்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கவர் கவர் கவர்ல சோப்பு சோப்பு கவர்ல வச்சிருக்கு. இது ஒரு வெரைட்டி. என்ன தண்ணியே தேவைப்படாதுங்களா? இது தண்ணி தேவைப்படாம தண்ணி கம்மி இருந்த இடத்துல கம்மியா இருந்தாலே போதும். இதோட நேம் என்ன சார்? இதுக்கு வெரைட்டி நேம் என்ன? இது காசர்கோட கரக்கவங்க பேர் சொல்லுங்க. கரக்கவ். காசர்கோட கரக்கவ. காசர்கோட கரக்கவங்க. இதெல்லாம் 100 வருஷம் நிக்கிறத மரம். இப்ப இன்றமங்கலம் உண்டல்லோ, ஒரு 25-30 வருஷம் தான். இப்ப இதெல்லாம் இப்ப 100 வருஷம் ஆகிஞ்சாலும் இந்த வெரைட்டியோட நேம் என்ன சார்? இது காசர்கோடு தனி நாடன். அவங்களுக்கும் மூணு ஃபீட் ஆயிடும். அந்த நட்டதுக்கு அப்புறம் 2 feet வேணும்.
மூணு அடி குழி தோண்டிட்டு தமிழ்நாட்டுல நிறைய வெள்ளம் கூடுதலா இருக்கிற இடம் இருக்கு, அதனால டீப் வந்து கம்மி பண்ணிட்டு அது வளர்ந்து வளரும்போ மண்ணு சேர்த்து கொடுத்தா போதும். இதுல உள்ள போற உரங்கள்லாம் இருக்குல்ல, அது என்ன மாதிரி போடணும் உரங்கள்? இது மாட்டு சாணம் இல்ல, மாட்டு சாணம் ஆடு இல்ல, ஆட்டு சாணம் அதுக்கப்புறம் எள்ளுத்தூள் எறும்பு இது இல்ல எறும்பு தூள், அதுக்கப்புறம் வேப்ப மண்ணாக்கு இதெல்லாம் ஞங்களை ஜெய வளம் தான், ஃபெர்டிலைசர் தான் கம்மி தான் போடுது. ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா ஃபெர்டிலைசர் கம்மி தான் போடணும். இங்கே உள்ள இதுதான் யூஸ் பண்றது, நீங்களே தனியா உரமா ரெடி பண்ணி எங்களே ரெடி பண்ணி நீங்களே அதில் போட்டு தாய் மரத்திலிருந்து வர மட்டை, தென்னை மரத்துலேருந்து விழுகிற மட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு எரிச்சுட்டு இந்த ப்ராசஸ் பண்ணி ஒரு உரம் மாதிரி, இந்த பொட்டாசியம் உரம் மாதிரி இது வந்து தயாரிக்கிறாங்க. இந்த உரம் வந்து போட்டானா இன்னும் கொஞ்சம் மரங்களுக்கு நல்லா கொஞ்சம் செழிப்பு வருமா? எரிக்கிறது எப்படி? இது மட்டை மட்டும் போடுவாங்களா? மட்டை எல்லாம் வேஸ்ட் இல்ல, வேஸ்ட் மட்டை எல்லாம் போடுங்க. அப்புறம் மண்ணும் போடும், கொஞ்சம் மண்ணு, அது மேல மண்ணு போடுவாங்க. மண்ணு போட்டு எரிய வைக்கும். இது இப்போ ஒரு வாட்டி முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வாட்டிக்காக இப்ப தயார் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வாட்டி இதுக்கெல்லாம் அதுக்கும் நல்லா ரெடி பண்ணி மண்ணால போட்டு நல்லா ஹைட் வருது. தேவைக்குங்க காய் கூடுதலாக கிடைக்கும். அதுக்கெல்லாம் அதுக்காக இப்போ இதெல்லாம் மட்டை எல்லாம் இப்போ இதெல்லாம் தயார் பண்ணி. ஓகே, உங்களுக்கு உங்கள் விவசாயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மகசூல் அதிகமாக பார்க்கலாம். இப்போ நம்ம கண்டு நட்டு வச்சுட்டு இந்த உரம்லாம் போட்டுட்டோம், நமக்கு ஒரு 9 அடி இடையில இடையில விட்டு போட சொல்கிறீங்க. இது இந்த கண்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்? நல்ல நிலைமைக்கு வர ஒரு 2 வருஷத்துல பூ வரும். இன்ற மகள் நாட்டு வெரைட்டினா ஒரு 3.5-4 வருஷம் தான். மோஹித் நகர்லாம் 3.5 வருஷம், மோஹித் நகர், ரத்னகிரி, அதுக்கப்புறம் நாட்டு வெரைட்டி கேரளாவில் காசர்கோடு நாட்டு வெரைட்டி, அதெல்லாம் ஒரு 3.5-4 வருஷம் தான். இன்டர் மோஹித் நகரும் இன்டர் மங்களாவும் ஒரு 2 வருஷத்துலேயே பூ வருது. 2 வருஷத்துல போகுது. ஒரு பூ வர்றதுக்கு 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்க. இப்போ அந்த பழங்கள் ஒன்று வரும் தெரியுமா, பாக்கு பழங்கள் வருதுங்களா, அதுக்கு எவ்வளோ இடைப்பட்ட எவ்வளோ வருஷம் ஆகும்? இப்போ 2 வருஷம் இப்போ போட்டு 2 வருஷத்துல பூ வருது, பாக்கு எடுப்போம்ல, அந்த ஸ்டேஜுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? அந்த ஸ்டேஜுக்கு ஒரு இப்போ இன்றமங்கலால ஒரு 3 வருஷத்துக்காக நமக்கு பாக்கு எடுக்கலாம். 3 வருஷத்துல இன்டர்மங்கலம் அந்த வகையில வந்து பாக்கு எடுத்துலாம். ஆனா நாட்டு வெரைட்டி மோஹித் நகர் எல்லாம் ஒரு 4-4.5 வருஷம் வந்த பிறகு அந்த பாக்கு வந்து எடுத்து நம்ம எடுத்து இப்ப ஞங்களால இப்ப இங்க இங்க வந்து வெயில் நெட்டு பின்ன ட்ரை பண்ணிட்டு பின்ன ஒழிச்சு பின்ன கொடுக்குது. மார்க்கெட்ல கொண்டு கொடுக்குறீங்க. இப்ப எடுக்கிறது வந்து இப்ப நீங்க கூலி ஆள் வச்சுதான் பண்ணிட்டு இது மாதிரி பண்றீங்களா? கூலி ஆள் ஞானும் வேலை பெய்யும், நீங்களே பண்றீங்க. தோட வச்சிருந்தாலுமே கூலி ஆள் வச்சு பண்ணாம நீங்க சொந்தமா பண்ணி பண்றீங்க. அந்த அளவு நீங்க கண்ட வந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிருக்கீங்க. அப்படி பார்த்துதான் எப்படி சக்சஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா நான் இந்த இடத்துல இப்ப ட்ரெஸ்ல நான் லுங்கியும் நானே கூடுதல் பணி எடுத்தா தான் உங்களை கூட கஸ்டமர்ஸ் வந்து அவங்க திருப்தியா நம்ம கண்டு வந்து தர முடியும். அவங்களுக்கும் செழிப்பா இருக்கும், நம்மளும் அதுல இருந்து வளரும். அதுக்கப்புறம் நானும் வேலை பார்த்தா என் கூட இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஹாப்பி. அவரே வந்து இப்படி பாக்குறாரு போது அவங்களுக்கு பரவாயில்ல, நம்ம இப்படி நடத்தல அப்படின்னு அவரே பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க. அவங்க வந்து அவங்க வேறத்தோட நினைக்காம அவங்க தோட நினைச்சு வேலை பார்த்துட்டு உங்களுக்கு அவர்கிட்ட என்ன சொல்லிருக்கு, இது நம்மளது ஏன்னு அப்படி சொல்லல. சொல்லவே இல்ல, உங்களும் எங்களும் சேர்த்துதான். ஓகே சார், இப்ப இந்த கண்டு இப்ப நம்ம வச்சு இதெல்லாம் வளர்ந்துருச்சு சொன்னீங்க. இந்த இடைப்பட்ட தூரத்துல தண்ணி ஊத்துறனு ஒண்ணு வேணும் இல்ல, இப்ப நமக்கு வந்து சாப்பிடறதுக்கு உணவு எப்படியோ அது மாதிரி மரத்துக்கு தண்ணின்னு ஒண்ணு முக்கியம் இல்ல. இப்ப தண்ணி விடுற இந்த இது நாட்கள் எத்தனை நாள் தண்ணி ஒண்ணு, எத்தனை லிட்டர் ஒண்ணு அந்த மாதிரி சொல்லுவோம்? அது பின்ன வாரத்துக்கு ரெண்டு வாட்டி திங்கட்கிழமை தண்ணி கொடுத்துருந்தா. ஓகே, அப்புறம் வியாழக்கிழமை தண்ணி போடணும். திங்கள் முன்னு வியாழன் அது எத்தனை லிட்டர் அந்த மாதிரி? இது போய் டெய்லி போடுறதா இருந்தால் 7 லிட்டர். 7 லிட்டர் டெய்லி போட காய வருது இதுக்கு 7 லிட்டர். ஓகே, காய் இப்போ சின்னதுக்கால 3-4 லிட்டர் போதும். 3-4 லிட்டர் போகும். கூடுதல் தண்ணி கொடுத்தா இதுக்கு கீழே கொடுக்கறது உரம் இல்லைல்ல, உரம் எல்லாம் இங்கே தூரம் போயிடும். ஓகே, தூரம் போயிருந்தா அதுக்கு கண்ணு கிட்டாது, கண்ணுக்கு அந்த ஊட்டச்சத்து கிடைக்காது கிடைக்காது. ஆனால் கூடுதல் கொடுக்க தேவையில்லை. பெரிய டெய்லி கொடுக்கறதுங்களை ஒரு 7 லிட்டர் காய் வருதுக்கு. அதுக்கு வாரத்துக்கு 2 வாட்டியாக ஒரு 35 லிட்டர் போதும்.
இண்டர்சி மங்களா இது எந்த ஊர்லும் நமக்கு நட்டு உண்டாக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் தமிழ்நாட்டிலும் ஆந்திராவில் கேரளாவில் அசாமில் பொம்பை மகாராஷ்டிரா அடக்கம் இங்கேருந்து விதை போகுது. விதையும் தையும் கன்னும் எல்லாமே சேல் பண்ணுறது. ஓகே, மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பூச்சி எரிப்பு இந்த மாதிரி வந்துச்சுன்னா மருந்து அந்த மாதிரி எந்த மாதிரி மருந்து போட்டால் கொஞ்சம் நல்லா வளர்ந்து கேட்குறேன். இல்லை, அந்த அளவுக்கு மருந்து போடுறதுக்கு தேவை இங்கே கேரளாவில் இல்லை. கேரளாவில் மழை கூடுதல் வரும்போ இது சுண்ணாவும் பின்ன துரிசுண்டலும் துரிசில் மிஸ்ஸதான் பின்ன ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும். ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் அந்த மருந்தை கொடுத்துருவீங்க, கொடுத்துட்டு சொல்லிடுவீங்க இந்த மாதிரி வாங்கி நீங்கள் போய் அதில் எல்லாம் எல்லாம் ஃபெர்டிலைசர் விற்கிற கடையில் எல்லாம் நிறைய இருக்கு. அது எல்லாருக்கும் கிடைக்குங்களா? எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எப்போ சார் அந்த பாக்கு எடுப்பாங்க? பாக்கு இப்போ சீசனில் முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சிருச்சு. அதே இப்போ ஒரு நவம்பர் ஓகே டிசம்பர்லாம் நவம்பரில் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த கேரளாவில் நல்ல ஓரஞ்சு கலர் வரும்போ பாக்கு ஓரஞ்சு கலர் வந்து அப்புறம் தான் எடுக்கும். எடுத்து வெயில் இட்டு ட்ரை பண்ணிட்டு அது தோடு பொழிச்சிட்டு சேல் பண்ணும். சேல் பண்ணது இப்போ இங்கே கேரளாவில் 400 ரூபா தான் இருக்கு. இப்போ கிலோ ரேட் வந்து 400 ரூபா போயிட்டு இருக்கு. இது ட்ரை பாக்கு. ஓகே, ட்ரை பண்ண பாக்குக்கு 400 ரூபா கிலோ ரேட் இருக்கு. அந்த கிலோ 400 ரூபா போகுது சொல்றீங்களா? கேரளாவில் மட்டும் அந்த விலை விற்கிதா இல்லை தமிழ்நாடு எல்லா சைடுமே இந்த விலை எல்லாம் ரேட்டு சேம் ஆகுது? எல்லாம் ஏதாவது 5-10 ரூபா அப்படி இப்படி கம்மி ஆகும். அது அதுக்கப்புறம் கூடுதல் கம்மியாகாது. இது எடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் என்னவா இருக்கும்? எங்கே போயிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும்? அது நம்மளே பின்ன இது ட்ரை பண்ணும். நீங்களே ஃபேக்டரி இது மாதிரி வச்சிருக்கீங்களா? ஃபேக்டரி அது தேவையில்லை. நீங்கள் வெயில்ன்றதா? வெயில் நட்டு ட்ரை பண்ணும். ஒரு 45-50 தினம் வெயிலுக்கு போட்டுக்கு அப்புறம் அது ட்ரை ஆகும். ட்ரை ஆகுதுக்கப்புறம் அந்த தோடு பொழிச்சிட்டு அது சேல் பண்ணும். ட்ரை பண்ற சாதாரண வெயிலே காய வைக்கலாமா இல்ல சோலார் மாதிரி தேவைப்படுது? சோலார்ல வச்சா ஒரு 30 நாள் 25-30 நாள் ரெடி ஆகும். ஆனா சாதாரண வெயில பெஸ்ட். சாதாரண வெயில் தான் பெஸ்ட். இயற்கை மூலமா இருந்தா கொஞ்சம் பெஸ்ட்ன்னு சொல்றேன். அந்த 40-50 நாள் கழிச்சு அந்த பாக்கு அது அந்த பாக்கு மாதிரி வந்துடும். ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடும். அதை எடுத்து நீங்க மார்க்கெட்ல போய் வித்துறீங்களா? மார்க்கெட்ல வைப்பீங்க. ஒரு ஏக்கர்ல எப்படி போனாலும் ஒரு கம்மி போனா 5 லட்சம் ரூபாய் இன்கம். இன்கம் ஒரு 5 லட்சம் வருது. அப்ப நம்மகிட்ட எத்தனை மரம் சார் இருக்கு? இது இப்போ 5 ஏக்கர் தான் இருக்கு. 5 ஏக்கர்ல எத்தனை ஒரு மரம் இருக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன். ஒரு ஏக்கர்ல 500-600 மரம். 600 மரம். 600 மரம் பாக்கு விவசாயம் பண்ணி இந்த மரத்தை நீங்க ஒரு மாசத்துல வந்து ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷத்துல வந்து நீங்க ஒரு 5 லட்சம் பாக்கலாம். தமிழ்நாட்டில் நிறைய வச்சிருக்கலாம். பொள்ளாச்சி திருநெல்வேலியில 5000-10000 கன்னு நிறைய கொடுத்துருக்கு. கோயம்புத்தூர் கொடுத்துருக்கு, சென்னை சிட்டி கொடுத்துருக்கு. எவ்வளவு கண்ணு உங்களுக்கு தேவை? 10 கன்னா அல்ல, 5 கன்னா, 100 கன்னா, 5 எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுது? நான் இப்போ கூடுதல் கன்னு 500-1000 கன்னு அங்கே வீட்டிலே கொண்டு கொடுக்கலாம். டோர் டெலிவரி பண்ணி டோர் டெலிவரி கொடுக்குறேன். அதாவது இந்தியா ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆல் இந்தியா லெவலில் கொடுக்குறேன். இப்போ பின்ன மகாராஷ்டிரில வந்துட்டு கொண்டு வந்துட்டு மகாராஷ்டிரா விதை தான் விதையும் கொண்டு நிறைய கொடுக்குது. எவ்வளவு விதை தான் தேவை இருக்கு? விதையும் கொடுக்கறது. விதையும் கொடுத்துருக்கீங்க, கண்டு வேணா கண்டையும் கொடுத்துருக்காங்க. யாருக்கும் ஒரு இதுவரைக்கும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் பின்ன இல்லை. கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சான்ஸே கொடுக்குறது. ஓகே, எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனை இல்லை. இப்போ கஸ்டமர் இப்போ உங்கள்கிட்ட எத்தனை கஸ்டமர் சார் இருப்பாங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10000-க்கு மேல ஆட்களுக்கு நான் இங்கே விதையும் தையும் எல்லாம் கொடுத்துருக்கேன். கண்டு விதை எல்லாமே 10000-க்கு மேலே கொடுத்துருக்கீங்க. கஸ்டமர்ஸ் வச்சிருக்கீங்க, கண்டு வச்சிருக்கீங்க, பாக்கு கண்டு வச்சிருக்கீங்க. வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பின்ன அதுக்கப்புறம் தென்னை கண்ணு சப்ளை பண்ணுறது. ஓ, தென்னை பண்றீங்க? தென்னை பண்ற தென்னை பின்ன கங்கா மோண்டம் இருக்குங்க. ஓகே, கங்கா மோண்டம். அதுக்கப்புறம் மலேசியன் பின்ன எல்லோ, மலேசியன் கிரீனு, மலேசியன் கிரீன் கிரீனு. அதுக்கப்புறம் குத்தியாடி வெரைட்டி இருக்கு. குத்தியாடி அதனால டோல் வெரைட்டி. ஆனால் ஒரு 100-110 வருஷம் அதுக்கு மேலே எல்லாம் இருக்கிற தங்கு நம்மளே ஊரில் இப்போ இந்த இப்போ இருக்குது. இவ்வளோ லோக்கல் வெரைட்டி தங்கும் இருக்கு. தண்ணி இல்லாமல் தன்னை பெரிய குன்னுல நல்ல ரீதியில் நமக்கு உண்டாக்க முடியுதா? தென்னை மரம் நிறைய இருக்கு. தென்னை மரத்துல இவ்வளவு ரகங்கள் இருக்கு. தென்னை மரத்துல நிறைய பாக்கு ரகங்கள் இவ்வளவு இருக்கு. சோ நம்ம வந்து பாக்கு விவசாயத்தை மொத்தமா கேட்டுட்டோம். சாரோட சின்ன கண்டுல இருந்து அதுல இருந்து அடுத்து 2 வருஷத்துக்கு பூ வரதுல இருந்து அதுல இருந்து பாக்கு எடுத்து நம்ம கொண்டு வரது மார்க்கெட் எல்லாமே நம்ம கேட்டாச்சு. இப்போ நீங்க ஒரு கண்டு வாங்குறீங்க, அதனால சார்ட்ட டெலிவரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி கவலையே பட தேவையில்லை. நீங்க ஒரு கண்ணாலும் சரி 5000 கண்ணாலும் சரி நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி சார்ட்ட வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சார் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சார்ட்டை நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சார் அட்ரஸ் நீங்களே சொல்லிடுங்க அப்படி மக்கள்கிட்ட. அட்ரஸு கேரளாவில் காசர்கோடு டிஸ்ட்ரிக்கு.
காசர்கோடு மாவட்டம். என் ஊர் பேர் குத்திக்கோல். குத்திக்கோல் குத்திக்கோல் இது வில்லேஜ். குத்திக்கோல் வில்லேஜ் உங்கள் தூரம் எது இருந்தாலும் காசர்கோடு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிருச்சா. ஓகே. அப்புறம் ஒரு மணிக்கூர் போயா நம்மளை இங்கே காசர்கோடு வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து அவங்கள பிக்கப் பண்ணி வந்து கொடுத்துருவீங்க. வீட்டில் வந்துடலாம். வீட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். சார்ட்டை வந்து கண்டு மட்டும் வாங்காமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஆலோசனை இருந்தாலும் கூட கால் பண்ணி கேட்டுக்கலாம். சார் அந்த ஃபோன் நம்பர் மட்டும் அப்படியே சொல்லியிருக்கேன். என்னோட ஃபோன் நம்பரு 9447 3974447. ஸோ மக்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் சார் வந்து எடுத்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு.